அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 28 இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் விகாரி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் 28. இன்று கரிநாள், கிருத்திகை, சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 11:28 வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். திதி இன்று இரவு 10:24 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 வரை 10:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் இன்று கிழக்கு திசை. மேஷ ராசிக்கான ராசி பலன் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் மற்றும் ஆதரவு கிடைக்கும். பணியில் உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். வாக்குவன்மையால் தொழிலில் லாபம் மேம்படும். பொருட்சேர்க்கை உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் வந்தடையும். உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சுப செய்திகள் வந்தடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும். அடுத்து மிதுன ராசி. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கான திட்டங்களை வகுப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்களிடம் அமைதி போக்கினை கையாளவும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகலாம். பொதுநல செயல்களில் ஈடுபடுபவர்கள் அமைதி காக்கவும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் அன்னோன்யம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அமைதி வேண்டும். அடுத்து கடகராசி. பொருட்களை சேர்ப்பதற்கான கலை அறிவு அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான தனவரவு உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் கலையறிவு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தனவரவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு முடிவுகள் சாதகமாகும். அடுத்து சிம்ம ராசி. செய்யும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசாங்க பணிகளில் சாதகமான சூழல் அமையும். இயந்திரம் சம்பந்தமான பணியில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படவும். உத்தியோகஸ்தர்கள் பிறரின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடலாம். செய்யும் பணியில் நிதானத்துடன் செயல்படவும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்கள் நிதானத்துடன் செயல்படவும். அடுத்து கன்னிராசி. மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். நண்பர்களின் ஆதரவால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவடையும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். மனதில் தோன்றும் தெளிவான சிந்தனைகளால் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பங்கு சந்தை துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அடுத்து
துலாம் ராசி. பணி சம்பந்தமான கோப்புகளில் கவனம் வேண்டும். கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படவும். சொந்தங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். புதிய தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும். உடன்பிறப்புகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். பணியில் தேவையில்லாத அலைச்சல்களால் விரயம் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு புரிதல் உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு விரயம் ஏற்படலாம். அடுத்து விருச்சக ராசி. பிள்ளைகளின் மூலம் தொழில் வகை ஆதரவுகள் உண்டாகலாம். திறமைகள் வெளிப்பட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். புதுவிதமான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். பொதுக்கூட்ட பேச்சுகளால் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்கள் பாராட்டப்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையும். அடுத்து தனுசு ராசி. வேளாண்மை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சமூக சேவை புரிபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். வாகன வசதி மேம்படும். திறமைகளால் பணியில் பொறுப்புகள் உயரும். பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் சிறு தடை தாமதங்கள் நேரிடலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் லாபம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையும். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பொறுப்புகள் உயரும். அடுத்து மகர ராசி. பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். எடுத்த பணிகள் நிறைவடைய காலதாமதமாகும். நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும். பெற்றோர் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இசைக்கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். அடுத்து கும்பராசி. நண்பர்களினால் ஆதாயம் ஏற்படும். பொருட்சேர்க்கை உண்டாகும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். தொழிலில் மேன்மையான புதிய சூழல் மற்றும் வாய்ப்புகள் சாதகமாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சு திறமையால் அனுகூலம் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து மீனராசி. குறுகிய தூர பயணங்களால் மாற்றமான பலன்கள் உண்டாகும். புதிய இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள். தொழில் திறமையால் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்களிடம் சிறிது கவனத்துடன் செயல்படவும். எண்ணிய பணிகளை முடிப்பதில் காலதாமதமும் அலைச்சலும் உண்டாகலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.